நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துறையில் 10 ஆண்டுகளாய் வல்லுநராய் இருக்கும் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நீங்கள் லாஸ்ட் பதிவில் பேசும்பொழுது சொன்னீங்க, நிறைய பழங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்திரிக்காயில் தீபம் ஏற்றலாம், அதே மாதிரி பாகற்காயில் தீபம் ஏற்றலாம், மாதுளம்பழத்தில் தீபம் போடலாம் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அது கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் உண்மைதானா, இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகளில் தீபம் ஏற்றலாமா? பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிருக்ஷாயா நமதாம் காமதேனுவே எனதருமை குருநாதர் திருமிகு பொதுகுடமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். ஜோதிட சாஸ்திரம் கிரகங்களுக்கு நிறைய காய்களை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. இப்போ உருளைக்கிழங்குன்னா குரு அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கரன் அப்படின்னா, சுக்கரன் தான் எல்லா பழங்களையும் கொடுக்கக்கூடியது. பழ ரசம் அப்படிங்கிறது சுக்கரன் சந்திரன் அப்படின்னு மாறிடும். செவ்வாய்ங்கிறது கத்திரிக்காய், அது மேலே கொடை இருக்கிறப்ப சூரியன் செவ்வாய் அப்படின்னு மாறும். ராஜாக்கு தானே கொடை, சூரியன் செவ்வாய் அப்படின்னு மாறும். வெண்டைக்காய்னா லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து புதனாக எடுத்துக்கொள்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காய்களை வந்து ஜோதிடமே சொல்லியிருக்கு. நட்சத்திரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு மரத்தை சொல்லுது, ஒவ்வொரு காய் கனிகளை வந்து சொல்லுது. உதாரணத்துக்கு இப்போ பரணி நட்சத்திரம்னா அது நெல்லிக்காயை சொல்லும். அதே போல் திருவாதிரை வந்து மூணு கண், சிவன் திருவாதிரைங்கிறது சிவனோட நட்சத்திரம், திருவாதிரைக்கு உண்டான தேவத்தையே ருத்ரன் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதில் மூணு கண் அப்படிங்கிற குறியீடு வரும், அது தேங்காயை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சூரியன்கிறது தலைமை தலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பூசணிக்காய் எல்லோரும் பாருங்கள், தலை இது மாதிரி தான் இருக்கும். ஏன் இன்றைக்கி நம்ம பூசணிக்காயை வந்து பலிக்கெல்லாம் எடுத்துக்கிறோன்னா, ஹிந்து மதம் வந்து தன்னைத்தானே அப்பப்போ சரி பண்ணி கொண்டே வரும். நம்ம இன்றைக்கும் நம்ம பலியிடுதல், உயிர் பலியிடுதல்ங்கிறது சில கோவில்களில் கட்டாயமாக அவங்க செஞ்சே ஆகணும்னு பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் பூசணிக்காயை வந்து பலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சில விஷயங்களை மாத்திரம்தான் சாஸ்திரம் ஏற்றுட்டுருக்கு. இப்போ கத்திரிக்காயில் விளக்கேற்றுனேன், பாகக்காயில் விளக்கேற்றுனா எனக்கு சுகர் சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா, பாகக்காய் சாப்பிட்டீங்கன்னா சுகர் சரியாகும். இந்த பாகக்காய் குளியல்னு ஒரு விஷயத்தை இப்போ சித்த மருத்துவத்தில் கடைப்பிடிக்கிறாங்க. பாகக்காயை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி காலில் பாத சிகிச்சைக்கு கொடுக்குறாங்களே ஒழிய, எந்த மருத்துவமும் வந்து பாகக்காயில் போய் விளக்கேத்தினாலும் உனக்கு சரியாயிரும்னு யாருமே சொல்ல. இது இந்த பரிகாரங்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனம் சார்ந்த விஷயம். நம்ம சொன்ன மாதிரி மந்திரங்கால் மதிமுக்கால்ங்கிற மாதிரி தான், இது செய்கிறதுனால நான் சரியாயிடுவேன் நான் ஜெயிச்சுடுவேன்னு எனக்கு நானே சொல்லிக்கிறப்போ என் மனது வந்து அதை நோக்கி போய் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால் அதை தவறு அப்படின்னு சொல்லலை நான். அப்படி ஒரு விஷயங்களை சாஸ்திரமோ நம்ம வேதங்களோ ஜோதிடத்தில் எங்கேயாவது இப்படியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்களான்னா சொல்லலை. இது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். இது பண்ணுறதுனால எனக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க, பண்ண வேண்டான்னு சொல்கிறது இல்லை. பண்ணினா சந்தோஷம், நல்லா அது நடந்தால் சிறப்பு, நடக்கலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விட்டுட வேண்டியதாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன். இங்கே இந்த நெல்லிக்காயில் வந்து விளக்கேற்றுவதுங்கிறது ஆக்சுவலி கார்த்திகை மாதம் வரக்கூடிய துவாதசியில் கார்த்திகை மாதம் நெல்லிக்காய் வந்து தானம் கொடுக்குறது, கார்த்திகை மாதத்தில் நெல்லிக்காயை வழக்கேற்றுறதுங்கிற சம்பிரதாயம் உண்டு. இப்போ இந்த யாருக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப விசேஷமாக வேலை பண்ணும் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிறது மேஷராசியில், மிதுன ராசிக்கு அது 11ஆம் இடமாக வரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடமாக வரும். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் நெல்லிக்காயை தானம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும், லாபங்கள் சித்திக்கும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் ஒரு சிறப்பான நிலையில் சித்திக்கும். முக்கியமாக அந்த கூட்டாளிகள் மூலியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், மனைவி ரொம்ப அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது கணவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணலான்னா, நெல்லிக்காயில் விளக்கேற்றினீங்கன்னா வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இந்த நெல்லிக்காய் சொல்லும். ஏன்னா அவ்வையாரோட சரித்திரத்திலே வரும் உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து அவ்வளவு விசேஷமான ஒரு அமைப்பில் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நெல்லிக்காய் என்ன பண்ணும், வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக மாற்றும். சிம்மராசிக்கு குரு அருள் கிடைக்கக்கூடியதாகவும், அப்பாவுக்கு அப்பா வழி இருக்கக்கூடிய தந்தை வழி இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கணுங்கிறப்ப நெல்லிக்காயை தானமாக கொடுங்க, நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிடுங்க, ஏன்னா பாக்கியம் எனக்கு தான் கிடைக்கணும். கொடுத்தேன்னா நம்ம பாக்கியம் நம்மளை விட்டு போயிடும் இல்லையா.
அப்போ அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணுங்கிறப்ப நெல்லிக்காயை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் விளக்கேற்றுறதுங்கிறது அதை அழிக்கிறதாக மாறும், நீங்கள் எடுத்துக்கணும். கன்னிராசிக்காரர்கள் தான் நெல்லிக்காயை விளக்கேற்றணும்னா கன்னியராசிக்கு அது எட்டாம் பாவமாக வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ கன்னிராசிக்காரர்களுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள், விரயம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சரியாகணும். தீராத நோய் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பரணி நட்சத்திரங்கிறது துர்கையை குறிக்கக்கூடியது. பரணிங்கிறது யம தர்மனோட நட்சத்திரம், பரணியில் தான் துரியோதனனும் பிறந்தான். அப்போ இந்த பரணிங்கிறது யம தர்மனுக்குரிய நட்சத்திரமாக, பரணி நட்சத்திர தேவதையே யம தர்மன் தான், அதி தேவதையாக துர்கையையும் பராசக்தியும் எடுத்துக்கிறாங்க. அப்போ துர்கையினுடைய ஆலயத்தில் கன்னிராசிக்காரங்க, முக்கியமாக நம்ம அக்ஷய லக்ன பத்தியில் பார்த்தாங்கன்னா கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக போயிட்டுருக்கிறவங்க இந்த நெல்லிக்காயில் விளக்கேற்றி நீங்கள் திரிப்போட்டு ஏற்றலாம், இல்லை கல்பூரம் வச்சு அம்பாள் முன்னாடி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீராத பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தீர்வை கொடுக்கும். இப்படி தான் வந்து நம்ம பரிகாரங்களை ரொம்ப சூக்ஷமமாக பார்த்து எடுத்தோன்னா பரிகாரங்கள் ஒரு சிறப்பை தருவதாக இருக்கும். ஸோ மற்றபடி இந்த காய்கறிகளில் ஒவ்வொன்றும் ஏற்றுறீங்கன்னா ஏற்றுங்க, அது தவறில்லை, பட் அது பரிகாரம் அல்ல அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஏன்னா சாஸ்திரம் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நன்றி. இப்போ இதில் தேங்காய் பூஷணிக்காயெலாம் எந்த ராசிக்காரங்க ஏற்றலாம்? தேங்காய் அடுத்தது தேங்காயில் விளக்கேற்றுறது முக்கியமாக நரசிம்மர் கோயிலில் போய் ஏற்றுறாங்க இல்லையா. நீங்கள் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி வந்துடுச்சு அப்படின்னா எல்லா பைரவர் கோயில்லையும் பூஷணிக்காய் வியாபாரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். பூசணிக்காயில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது அதுதான் சொன்னால் தலைமை தலை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ நான் என்னுடைய பிரச்சனைகள் தீருவதற்காக பூசணிக்காய்ங்கிறது சூரியனை குறிக்குது அப்படிங்கிறப்ப கும்பராசிக்காரங்களுக்கு பூசணிக்காய் விளக்கேற்றுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த பூசணிக்காய் விளக்கேற்றுறது 12 ராசிக்காரர்களுக்குமே எல்லா பரிகாரமுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அந்த காலத்தில் நான் செய்தால்தான் அது சரியாக வரும் இல்லையா. ஸோ எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாத நேரத்தில் என்னுடைய தசையோ புக்தியோ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளோ எனக்கு நல்லா இல்லாத நேரத்தில் போய் நான் ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால தேவையில்லாமல் எதையோ குரங்கு பிடிக்க, ஏன்னா பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையாக நம்ம பரிகாரமும் ஆகிடக்கூடாது. அதனால் ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் செய்யலாமா, எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. இது எப்படின்னா சபரிமலை யாத்திரை போனீங்கன்னா இது எல்லாருக்குமே புரியும். சபரிமலையில் பம்பையிலேருந்து இப்படி ஏறி போயிட்டே இருப்போம், போகிற வழியில் ஒருத்தன் ஒரு கல்லை தொட்டு இப்படின்னு கும்பிட்டுட்டு போவான், பின்னாடி வர அத்தனை பேரும் அதையே பண்ணுவாங்க. அந்த கல்லை அவன் ஏன் தொட்டு கும்பிட்டான்னு அவனுக்கும் தெரியாது, பின்னாடி நீங்கள் வந்து கும்பிட்றீங்களே உங்களுக்கு ஏன் இவன் கல்லை கும்பிட்டான்னு உங்களுக்கும் தெரியாது. இப்படி தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே அவங்க பண்ணினாங்க அதனால் நானும் பண்ணுறேன், எனக்கும் அது நன்மையாகும்னு நினைக்கிறோம். எல்லாமே எல்லாருக்குமே சரி ஆகிடாது சரிங்களா. விருச்சிக ராசிக்காரங்க போய் தேங்காய் விளக்கேற்றினாங்கன்னா அவங்களுக்கு தீராத பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக தேங்காய் விளக்கு இருக்கும். மகர ராசிக்கு கடன் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயம் நமக்கு இருந்தால் தான் நம்ம போய் ஏற்றணும். இந்த தேங்காயில் இழுப்பெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவதுன்னு ஒன்று, தேங்காயில் நெய் ஊற்றி விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை இப்போ சமீபமாக பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக நரசிம்மருக்கு வந்து தேங்காயில் இழுப்பெண்ணெய் போட்டு விளக்கேற்றினீங்கன்னா காரிய சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. காரிய சித்தி இது ஆக்சுவலாக இதோட இந்த தேங்காயில் விளக்கேற்றுறதோடைய பெயர் என்னன்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் விளக்கேற்றுறோம். நீராஞ்சனம்னு பேர் இதுக்கு, நீராஞ்சனம்னு. அதில் விளக்கேற்றி சுவாமிக்கு நீராஞ்சனம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்கோசரம் தான் இந்த தேங்காய் விளக்கேற்றி அதில் கீழே அரிசி பருப்பி அதுக்கு மேலே தேங்காயை வச்சு இழுப்பெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம காரிய சாதனை நடக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் தேங்காயில் விளக்கேற்றுறது. அடுத்ததாக பூசணிக்காய். பூசணிக்காய்ங்கிறது நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து அது நல்ல சத்துள்ள உணவுங்க, நீர் சத்து நிறைந்த ஒரு உணவு. பூசணிக்காய்ங்கிறது மனித உடம்பு மாதிரி இருக்கும். ஸோ என்னையே நான், என்னுடைய காயம்னா உடம்பு, இதையே திரியாக்கி நான் விளக்கேற்ற முடியாது இல்லையா, அதுக்கு பதிலாக இணையாக நான் பூசணிக்காவை உடைச்சி அதில் விளக்கு போடுறேன்னா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள், எதிரிகள் தொல்லைகள் இதெல்லாம் நீங்கணுங்கிறதுக்கோசரம் பைரவருக்கு பூசணிக்காய் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது இப்போ சமீபமாக ரொம்ப பரவலாக பண்ணிகிட்ருக்காங்க. பூசணிக்காய் விளக்கேற்றலாம், தவறில்லை. வேறு பழங்களில் நான் மாதுளம்பழத்தில் விளக்கேற்றுறேன், மாம்பழத்தில் விளக்கேற்றுறேன், ஆப்பிளில் விளக்கேற்றுறேன்னா இது எங்கேயும் சொல்லலை.
அது தேவையில்லை. அதே போல் துர்கைக்கு எல்லாருமே போய் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை பிழிஞ்சு விளக்கேற்றிட்டு இருக்காங்க. துர்கைக்கு எலுமிச்சம்பழத்தில் தான் விளக்கேற்றணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க, எங்கே சொல்லியிருக்கு? எங்கேயுமே இல்லை. துர்கைக்கு ராகு காலத்தில் சென்று, அதுவும் முக்கியமாக ராகு தசை, ராகு வந்து கோச்சாரத்தில் பிரச்சனையாக இருக்குதுன்னா ராகுவினுடைய அதிதேவதையே துர்கை. அப்போ அந்த துர்கையை போய் வழிபட்டு அந்த துர்கைக்கு ஒரு விளக்கேற்றிட்டு வந்தால் நல்லதாகும்னு சொல்லியிருக்க ஒழிய, எலுமிச்சம்பழ விளக்கை கொண்டு போய் நீங்கள் ராகு காலத்தில் ஏற்றுங்கன்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எலுமிச்சம்பழங்கிறது ராஜக்கனி. அந்த காலத்துலலாம் நம்ம ஒரு பெரிய மனுஷங்களை சந்திக்கிறோன்னா குழந்தையை பார்க்க போகும்போது கையில் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குருவை பார்க்க போகிறோன்னா ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு தான் பார்க்கணும். அதே போல் பெரிய மனிதர்களை சந்திக்கிறப்ப எலுமிச்சம்பழத்தை கொடுக்கணும். எலுமிச்சம்பழம் வந்து எதிர்ப்பு சக்தி நிறைந்த ஒரு கனி, அதனால தான் திருஷ்டி சுற்றி போடுறோம். அப்போ உங்களுடைய நெகட்டிவை எடுக்கக்கூடிய கனி அது. அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு அந்த சக்தியை வந்து எடுத்துக்கிறது. எப்படி அந்த அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணி ஒரு சக்தி இருக்கும் இல்லையா, அந்த சக்தி எனக்கு இருக்குன்னு அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாமே ஒழிய அதை வெட்டி தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நிறைய வேத விற்பனர்களும் சாஸ்திரம் அறிந்தவர்களும் சொல்லியாச்சு. இதனால் சிலதை நான் சொன்ன மாதிரி சபரிமலை யாத்திரை மாதிரி தான் பழகிட்டோம், விட முடியாது. பண்ணுறதுனால தப்பு இல்லை, பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம், எலுமிச்சம்பழ விளக்கேற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லவே இல்லை. எலுமிச்சம்பழங்கிறது ராஜகனி அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ அவ்வளோ உங்களுடைய நெகட்டிவ்ஸை எடுக்கக்கூடியது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறப்ப எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் சேர்த்து எடுத்துட்டோம்னா டக்குன்னு உடம்பு எனர்ஜி ஆகும் இல்லையா, அவ்வளவு சக்தி, உங்கள் உடல் இயக்கத்தையே சக்தியாக்கக்கூடிய கனி. அப்போ உங்களுக்கு எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப இருக்குது, தடை தாமதம் வந்துட்டே இருக்குது. எதுக்கு போனாலும்ங்கிறவங்க என்ன பண்ணணும்னா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி என்னுடைய தடை தாமதங்களெல்லாம் போகட்டும், வெட்டி வீசிட்டீங்கன்னாவே போரும். எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றுவது என்பது அவரவர்களுடைய மனம் சார்ந்த, உங்கள் மன சமாதானம் சார்ந்த விஷயம். எல்லாருமே இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.